மே மாதத்தில் மட்டும் ஜிஎஸ்டி வரியாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜிஎஸ்டி என்னும் சரக்கு சேவை வரி விதிப்பு முறை அமலில் உள்ளது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த மே மாதம் மொத்த ஜிஎஸ்டி வரியாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாத ஜிஎஸ்டி வசூலில் மத்திய ஜிஎஸ்டி இருபத்தி எட்டாயிரத்து பதினோரு கோடி ரூபாயும் மாநில ஜிஎஸ்டி முப்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் வசூலாகி இருக்கிறது ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வசூல் எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஆகும் கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டு கூடுதலாக ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவீதம் வசூலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மாதாந்திர ஜிஎஸ்டி வரி வசூல் தொடர்ந்து பதினான்காவது முறையாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடியை கடந்துள்ளது அதேபோல கடந்த ஆண்டு மே மாதத்தை காட்டிலும் இந்த ஆண்டு மே மாதத்தில் பொருட்கள் இறக்குமதி மூலம் கிடைத்த வருமானம் பன்னிரண்டு சதவீதமும் உள்நாட்டு பரிமாற்றங்கள் மூலம் கிடைத்த வருமானம் பதினோரு சதவீதமும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது